ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம தில்லி கிச்சனில் 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலத்தில் ஒரு சின்ன பொருள் சிந்துனாலே எறும்பு ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். சக்கரை டப்பாலாம் சொல்லவே தேவையில்ல. நம்ம என்னதான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே சில டைம் எறும்பு வந்துருக்கும். இந்த மாதிரி எறும்புலாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு சக்கரை டப்பாவில் 2 இல்லைனா 3 கிராம்பு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராம்பு வந்து எறும்பு கொல்லாது, ஆனால் அதோட வாசனைக்கு வந்து எறும்பு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க கத்தியை வச்சு பிரெட்டோ சாண்ட்விச்சோ கட் பண்ணும்போது சில டைம் நமக்கு ஷேப் அன்னீவனாக வரும். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த டைமில் கத்தியை நல்லா சூடுபடுத்திட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இந்த மரக்கரண்டி வந்து கொஞ்ச நாளிலே கலர்லாம் போகி இந்த கரண்டியிலேருந்து குச்சி குச்சியாக எலும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சதுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறனால கரண்டி வந்து பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி உடஞ்சு போகாம ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மரக்கரண்டி பார்க்கவே எண்ணெய் பசையோட இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது காஞ்சதுமே அதுக்கான தடையுமே இருக்காது. இதை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆயில் அப்ளை பண்ணதே தெரியாம எந்த அளவுக்கு கரண்டி நல்லா ஷைனிங்காக சூப்பராக ஆகிடுச்சுன்னு. பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. சில பேர் தண்ணியிலலாம் ஊற வச்சுட்டு உரிப்பாங்க, அப்போதான் அந்த தோல் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வரும் அப்படின்றதுக்காக. அந்த மெத்தட் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சமைச்சு முடிச்சதுமே நம்ம சமைச்ச பாத்திரம் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பூண்டை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து உரித்தோம் அப்படின்னா பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைமும் நமக்கு மிச்சமாகும். கடகடன்னு நம்ம பூண்டை உரிச்சிடலாம். உங்களுக்கு ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் பிடிக்கணும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம வீடெலாம் தொடச்சிடும் போது அதுக்காக யூஸ் பண்ணுற லிக்விட் வச்சு தொடச்சிடுவோம். அப்போ வந்து வீடு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த லிக்விட் காலி ஆயிடுச்சுன்னா தண்ணியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கலந்து தொடச்சுடுங்க. அப்போ வந்து வீடு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ரவை வாங்கும் போது என்ன தான் பேக்கெட்டில் ரோஸ்டட் ரவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கொஞ்ச நாளே அது பூச்சி வச்சிடும். அதனால ரவையை இந்த அளவுக்கு லேசாக வறுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது சீக்கிரமாக பூச்சி வைக்காது. ரொம்ப நாள் வந்து நம்ம ரவையை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சில டைம் வாங்கும் போது ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறனால வெங்காயம் சீக்கிரமாக அழுகி போகாது, பூச்சி வைக்காது, வேர் மாதிரி முளைக்கும், அது வந்து முளைக்காமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணும்போது சுடுதண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும் போது ஃப்ளாஸ்க் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஊற்றி வைக்கிற டீ, பால், தண்ணி எதுவாக இருந்தாலுமே வந்து சீக்கிரமாக சூடு இறங்காது. டீ, பால் இதெல்லாம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கிறனால நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலுமே அதோட ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும். இது போகிறதுக்காக நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போவுமே சோப்போ லிக்விடோ ஏதாச்சும் வச்சு வாஷ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது கரையும் வந்து நல்லா ரிமூவ் ஆகியிருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் வந்து வராது இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்க துணியை மட்டும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு துவைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவோட இன்றைக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.